வந்து மே 30 2021 எங்களோட 150வது அரை மரத்தானை இன்னைக்கு நிறைவு பண்ணிட்டோம். அந்த ஒரு மகிழ்ச்சி. நாங்கள் எதுக்காக ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதை வலியுறுத்தினே இருக்கிறோம். சூசைட் ப்ரிவென்ஷன், தற்கொலையை எதிர்த்து ஒரு விழிப்புணர்வு ஓட்டம் அப்படின்னு. நீங்கள் இங்கே எங்கேயோ ஓடுறீங்க, எங்கேயோ இருக்கிறவங்க எப்படி உயிரை பாதுகாக்க முடியும் எப்படி அப்படின்னு ஒரு எல்லார் மத்தியிலும் ஒரு கேள்வி. பட் இது ஒரு வலிமையான விஷயம். தினம் வந்து 21 கிலோமீட்டர் ஓடுறன்றது ஒரு வலிமையான விஷயம். அந்த வலிமை வந்து ஓடுறது மூலிமா கிடைக்குது. இவ்வளோ கடுமையான விஷயத்தை ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னும் போது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஊருக்கு கூட்டும் போலனா தற்கொலை, டெய்லி பேப்பரை பார்த்தாலே ஒரு தற்கொலை, எத்தனையோ தற்கொலைகள். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இவ்வளோ கடினமான விஷயங்கள்லாம் உலகத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது நாம் வந்து இதை கைவிடணும், தற்கொலையை கைவிட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்து மற்றவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி மக்கள் ஒரு மனம் திருந்த மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னுதாரணமாக வச்சு தான் நாங்கள் இந்த ரன்னை ஓடின்ட்டுருக்கோம். நாங்கள் இவ்வளோ நாள் ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்த எங்களோட சுற்றி இருக்கிற ரன்னர்ஸ், ஜாலி ரன்னர்ஸ், வாலாஜா ஸ்போர்ட்ஸ் கிளப், வாலாஜா ரன்னிங் சேலஞ்சர்ஸ், பாலா ரன்னர்ஸ், இப்படி அத்தனை ரன்னர்ஸும் எங்களை வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி எங்களை 150வது நாள் முடிக்க வச்சுருக்காங்க. ஸோ இவங்க அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற எங்கள் உதயா அவர்களையும் ஃப்ரெண்ட்ஸ் கால்பந்து குழுவாக சார்பாக அவரை வரவேற்கிறேன். மற்றும் இன்னொரு பெரிய விஷயம் என்ன சொல்லணுன்னாக்கா, நாங்கள் 5 பேர். என் பேர் ராஜவேலு, முரளி, தயாநிதி, ரவி, ஹரி. நாங்கள் 5 பேர் வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்கோம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஜாக்கின்னு ஒரு தம்பி வந்து மோகன் ராஜ். என் பேர் மோகன் ராஜ். நான் ஜாலி பாய்ஸ் ரன்னர்ஸ் கூட இணைஞ்சி 150 நாள் மினி மாரத்தான் பண்ணிட்டுருக்கேன். அந்த தம்பி வந்து 10 கிலோமீட்டர் தொடர்ந்து எங்கள் கூட 150வது நாள் இன்றைக்கி பயணிச்சிருக்காரு. அவருக்கு நாங்கள் ஒரு பெரிய சல்யூட் தெரிவிச்சுக்கிறோம். மற்றும் இதை பார்த்துட்டு என்ன இவங்க டெய்லி ஓடிட்டுருக்காங்க, நாமளும் பண்ணால் என்ன, நம்மளும் பண்ணலாம், இவங்க கூட ஒரு ஒரு அவேர்னஸ்க்காக நாமளும் இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு துணிஞ்சு எங்கள் கூட பயணிக்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்து சதீஷ் அவர்கள் வந்து 64வது நாள். என் பேர் சதீஷ் குமார். நான் ஜாலி பாய்ஸ் ரன்னர்ஸில் மினி மேரத்தான் பண்ணுறேன். என்னோட 64வது நாள் இன்றைக்கி முடிச்சிருக்காரு. தொடர்ந்து அவரும் மென்மேலும் எங்கள் கூட பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அவரும் நல்லா பண்ணணும்னு எங்கள் குழு சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் ஜனார்த்தனன் தம்பி, அந்த தம்பி 71 நாளாக. என் பேர் ஜனா. நான் ஜாலி பாய்ஸ் வேலை மினி மேரத்தான் ஓடுறேன். என்னோட 71வது நாள். நன்றி. மினி மராத்தான் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கும் எங்களோட வாழ்த்து தெரிவிச்சுக்கொள்கிறோம். அடுத்ததாக வந்து 21 கிலோமீட்டர் நானும் உங்கள் கூட கடைசி வரல நான் பண்ணுறேன் அப்படின்னு புதுசாக 25 நாளாக சத்திரியன் தம்பி வந்து, சத்திரியன் என்கின்ற சத்யா தம்பி வந்து எங்கள் கூட 21 கிலோமீட்டர் ஓடிட்டுருக்காரு. அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாத ஒரு 3 கிட்ஸுங்க வந்து தொடர்ந்து 150 நாள் எங்கள் கூட 5 கிலோமீட்டர் கன்சிக்யூட்டிவ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பாப்பா வந்து ஒரு பாப்பா 5 கிலோமீட்டர் பண்ணிட்டுருக்காங்க 150வது நாள் இன்னைக்கு. பிரதாப்ன்ற ஒரு தம்பியும் பண்ணிட்டுருக்காப்புல, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். 120 நாளாகுது 5 கிலோமீட்டரை மதுமித்தான் ஒரு பாப்பாவும் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்களுடன் இணைந்து சந்தானா அவர்கள், மல்லி இண்டஸ்ட்ரீஸ் தொழில் அவர்கள் மினி மராத்தானாக 44வது நாளை இன்றைக்கி நிறைவு பெறுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரும் எங்களுடன் இணைந்து பயணிப்பார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட பயணத்தை வந்து நாங்கள் எத்தனை நாள் அறிவிக்கலை, நாங்கள் இத்தனை நாள் பண்ண போகிறோம் அப்படின்னு இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக எந்த வீடியோலையும் நாங்கள் சொல்லலை. பட் இன்றைக்கி எப்படி சொல்கிறதுன்னா, எங்களோட இலக்கு வந்து 365வது நாள் இருக்கும்னு நினைக்கிறோம். பட் அது எக்ஸ்டெண்ட் ஆகலாம் எப்படின்றது கடவுள் கையில் இருக்குது. அது கம்மியாகவும் ஆகலாம், கூட குறைய இருக்கலாம். பட் எங்களோட நோக்கத்தை மட்டும் நாங்கள் என்றைக்குமே நாங்கள் மாற்றிக்கிறதா இல்லை. அதனால் இந்த ஒரு 150வது நாள் ஓட்டத்தை நான் மகிழ்ச்சியாக தெரிவித்து கொள்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு 60 நாள் ஓடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணும்போது இவ்வளோ லாங்காக ஒரு 50 நாள் பண்ணாலும் 60 நாள் பண்ணாலும் 100 நாள் போடுவாங்க. டபுளாக இருக்கட்டும் இல்லை ட்ரிபிளாக இருக்கட்டும், 150 நாள் அப்படி போடுவாங்க. அதையும் மீறி 365 நாள் ஓடணுன்ற தைரியம் எங்களுக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா, அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வந்து பிரபாகரன். பிரபான்ற தம்பி தான் வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். பிரபா கார்த்தி, சதீஷ், பிரபா சதீஷ், அவங்க வந்து அந்த டீம் வந்து 70 நாள் பண்ணாங்க லாஸ்ட் இயரு. லாஸ்ட் இயர் அக்டோபர் கிட்ட பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 70 நாள் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணாங்க. 20 பேர்
கன்சிக்யூட்டிவாக பண்ணாங்க. 20 பேர் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம். ஒருத்தர் ரெண்டு பேர் நாலஞ்சு பேர்னால் டெய்லி ஒன்றா இணைஞ்சிடலாம். 20 பேர் ஒன்றா இணைஞ்சு 70 கிலோமீட்டர் பண்ணாங்க. அவங்களுக்கு பெரிய சல்யூட்டு. நாங்கள் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணோம். அதையும் மீறி நாங்கள் எங்களால் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ண முடியும்னு சொல்லிட்டு 100 நாள் பண்ணாங்க ரெண்டு பேர், சதீஷ் பிரபா. இவங்க ரெண்டு பேரும் 100 நாள் பண்ண அந்த விஷயம், அந்த தாக்கம் தான். அவங்க 100 நாள் பண்ணும்போது அவங்க கூட சேர்ந்து நாங்கள் 11 நாள் ரன் பண்ணேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் தான் 60 நாள் முன்னாடி ரன் பண்ணியிருந்தாலும் அந்த 11 நாள் தான் எனக்குள்ளே இந்த தாக்கத்தை உருவாக்கி இந்த மாதிரியான ஒரு 365 நாள் பயணிக்கணும் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த 365 நாள் சூசைட் ப்ரிவென்ஷனுக்காக எதுக்காக நான் ஆரம்பித்தேன்னுட்டு, ஒரு ஒரு குடும்பம் சவுத் சைடில், நம்ம இங்கே தமிழ்நாட்டில் தான் ஒரு குடும்பம் கடன் தொல்லையால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற செய்தி படித்தேன். ஆனால் அதில் 5 பேர் செத்தாங்க, 2 பேர் தற்கொலை, 3 பேர் கொலை. ஆனால் 5 பேர் தற்கொலைன்னு சொன்னாங்க. அது எப்படின்னாக்கா, ஒரு 3 பசங்க அவங்களுக்கு, அந்த 3 பசங்களையும் ஒரே ஒரு சாரியில் ஹேங்கிங் பண்ணுறாரு அந்த பேரண்ட்ஸு. ஒரு குழந்தையை கொண்டுட்டு மறுபடியும் ரெண்டாவது குழந்தையை மாட்டுறாரு, மூணாவது குழந்தையை மாட்டி 3 குழந்தையும் செத்ததை கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னு கணவனும் மனைவியும் ரெண்டு ஃபேனில் ரெண்டு பேரும் ஹேங்கிங் பண்ணி சாகுறாங்க. அந்த கொடுமையான விஷயத்தை கேட்டு கீழே படித்தேன். எதுக்காக செத்தாங்கன்னு பார்த்தா, சின்ன கடன் தொல்லை. பெரிய 10,000 கோடி, 20,000 கோடி, 1 கோடி, பல லட்சம் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த கடனை அடைச்சிடலாம். அவங்க அந்த ஒரு கடன் தொல்லையை தாங்க முடியாமல் ப்ரெஷர்னால 3 குழந்தைய கொலை பண்ணிவிட்டு 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிறேன். இந்த சம்பவம் தான் என் மனசில் ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்பட்டுச்சு. அதனால தான் இந்த நாங்கள் இந்த தற்கொலையை விழிப்புணர்வுக்காக ஓடணும் அப்படின்ற காரணத்தையும் எடுத்துன்னு வந்தோம். இதை ஓடி இதை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ரெக்கார்டுக்காக அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு ரெக்கார்ட்லேருந்து ஒரு மெயில் வருது. அது என்னன்னாக்கா, நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கார்டு கொடுக்க முடியும், நீங்கள் ஒரு அவேர்னஸ்க்காக ஓடினாக்கா உங்களுக்கு ரெக்கார்டு கொடுக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் படித்தோம். ஸோ நாங்கள் நினச்சோம் இது நாங்கள் பிரேக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் ரெக்கார்டை நோக்கி ஓடுவோம் அப்படின்னா கிடையாது. எங்களுக்கு அப்படியாப்பட்ட ரெக்கார்டே தேவையில்லை. எங்களுக்கு எங்களோட லட்சியம் எங்களால் உயிரை காப்பாற்றணுன்ற நோக்கம் தான். அதுக்காக நம்ம ஓடணுன்றதுனால அதையும் தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் இந்த அவேர்னஸ்க்காக போகிறோம். ஸோ மக்கள் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிறையா லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். எங்களோட சேர்ந்து இணைஞ்சு ஓடுங்க. எங்களோட இணைஞ்சுன்னா இந்த ஏரியாவில் வந்து ஓட தேவையில்லை. நீங்கள் மற்ற இடத்துலையும் அங்கங்கே ஓடலாம். உங்கள் ஹெல்த் ஆப் மூலிமா உங்கள் கிலோமீட்டர்ஸை எங்களுக்கு டொனேட் பண்ணலாம். அந்த கிலோமீட்டரை வச்சு நாங்கள் பெருசாக பணம் சம்பாதிக்க போகிறதில்ல. பட் இவ்வளோ கிலோமீட்டர் சேர்ந்துச்சு, இவ்வளோ கிலோமீட்டர் ஓடினாங்க, இத்தனை மக்கள் ஓடினாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. பாய். என் பேர் பிரபாகரன், என் பேர் சதீஷ். நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலி பாஸ் டீம்லேருந்து இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். போன வருஷம் இதே நாளில் வந்து நாங்கள் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து 70 டேஸ் கன்சிக்யூட்டிவ் ஆஃப் மாரத்தான் பண்ணோம். அது கன்சிக்யூட்டிவ் ஆஃப் மாரத்தான் 20 மெம்பர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெண்டு பேர் மட்டும் 100 டேஸ் வந்து கன்சிக்யூட்டிவாக ஆஃப் மாரத்தான் 21 கிலோமீட்டர் வந்து பண்ணோம். போன வருஷம் இதே நாள் பண்ணோம். அதே எங்கள் ஜாலி பாஸ் டீம்லேருந்து இப்போது 5 பேர் வந்து 150 டேஸ் வந்து கன்சிக்யூட்டிவ் ஆஃப் மாரத்தான் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம்.